வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூடியூபர் எம் கேலார். எப்படி இருப்பேன், நல்லா இருப்பீங்க சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம வந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தா ஸ்வாட் என்டர்பிரைசஸ் ஈரோடு தான் நம்ம வந்து பாத்தா வந்திருக்கிறோம். அவங்களோட ஷாப் கமர்ஷியல் ஒர்க்குக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து பார்த்தா இவங்களோட ஷாப்ல வந்து பார்த்தா இருக்குது. இவங்களோட லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்க. பண்ண வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க உங்க பிராண்டை பத்தி. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே, வணக்கம். என்னோட பேர் வந்து குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். இந்த ஸ்வாட் என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு. நீங்கள் ஈரோட்லேருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் வந்து பெருந்துறை ரோடு பழையபாளையத்தில் பஸ் ஸ்டாப்பில் எங்களுடைய ஷோரூம் இருக்கிறது. நாங்கள் மோர் தென் ஒரு 19 இயர்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். நாங்கள் வாட்டர் ஹீட்டர் கார் வாஷர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். எதனால் பர்டிகுலராக இந்த கார் வாஷரை வந்து நாங்கள் வந்து திரும்ப திரும்ப நிறைய வீடியோஸில் போடுறோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது, நல்ல சப்போர்ட் இருக்குது எங்களுக்கு வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வண்டியை கழுவுறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி இருந்தாவே போதும் உங்களுக்கு. இது கார் மட்டும் இல்லை, கார் டூ வீலர் போர்ட்டிக்கோ பாத்ரூமு டேங்க்கு சோலார் பேனல் போர்டு ஏசி அவுட்டோர் யூனிட் இந்த மாதிரி மல்டிபர்பஸை எல்லாமே கழுவலாம். ஒரு 15 மாடல் வச்சுருக்குறோம். ஓகேங்களா? ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் ஒன்றில் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால தான் அடிக்கடி நிறைய வந்து யூடியூப்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் இப்போ என்ன இன்றைக்கி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாஷர் வந்து வாஷ் பண்ணி காட்டுறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன கார் வாஷர் மாடலில் என்னென்ன விலையில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லிடுறேன். அந்த பேசிக் மாடலில் இருந்து எனக்கு எடுத்து காமிக்கணும். ஆ, ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் மாடல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ வீலரு புல்லட்டு மாறு 800 ஓமினி நானோ கார் அந்த மாதிரி வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா கார் வாஷருக்குமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்லிட்டு அவுட்லிட் ரெண்டு வந்துடும். இது கூட எல்லாத்துக்குமே ஃபுல் செட், அதாவது இதோட ஹோஸ் பைப் வந்துடும், இன்லிட் ஹோஸ், அவுட்லிட் ஹோஸ், ஃபுட்பால் ஃபில்ட்ரு, குயிக் கனெக்டர்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த பேசிக் மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோப்பாயில் போடக்கூடிய ஃபோம் பாட்டில் வராது. வேணும்னா நீங்கள் வந்து அதை வந்து தனியாக வாங்கிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 HP, ஒரு 60-70 பார் ப்ரெஷர் வரக்கூடியது, 4900 ரூபாய் வரக்கூடியது. இது நம்ம அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பேசிக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் டைப் மோட்ரு. இது இண்டக்ஷன் டைப்பு, காப்பர் வைண்டிங் காயிலு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்லிட் அவுட்லிட் ரெண்டுமே இருக்கக்கூடியது. ஆன் ஆஃப் சுவிட்சு, மேன் முன்னாடி வந்து ப்ரெஷர் கேஜ் இருக்கும். நிறைய பேர் இந்த ப்ரெஷர் கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏர் பபுள் மாதிரி இருக்கிறனால தண்ணி இருக்குதா, ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணல தண்ணி போயிருச்சான்னு கேட்பாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரின் அப்படின்ற ஒரு லிக்விட் இருக்கும். அந்த ப்ரெஷர் கேஜோட நீடிலோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 HP சிங்கிள், எல்லா மோட்டருமே உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸில் ஓடக்கூடியதான். 2 HP 1600 வாட்ஸ் பவர் எடுக்கக்கூடியது, 50-80 வாட்ஸில் வாஷ் பண்ணக்கூடியது, 100 bar ப்ரெஷர் வரக்கூடியது, 100 bar ப்ரெஷர் வரக்கூடியது, 6300 ரூபாய் வரக்கூடியது அது உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பக்கத்தில் இருக்கட்டும், இது உண்டான இன்னொரு மாடலையும் காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் அதோடய வித்தியாசம் என்னன்றது உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கு வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1600 வாட்ஸ் வரக்கூடியது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1800 வாட்ஸ். ஏன்னா ஒரு லாங்கில் இருந்து பார்க்குறீங்க வாங்குறவங்களாக இருந்தால் இது என்ன பார்க்குறதுக்கு ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது, விலையில் மட்டும் வித்தியாசம் வருதுன்னு நினச்சக்கூடாது. இதோட ஹேண்டில் வித்தியாசமாக இருக்கும், இதோட ஹேண்டில் வித்தியாசமாக இருக்கும், ரெண்டு மோட்டருக்குமே. இது வந்து 6900 ரூபாய். இது வந்து பார்த்திங்கன்னா 1800 வாட்ஸ் வரக்கூடியது. இதெல்லாம் ஏசி மெக்கானிக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதை விட இது காயில் வந்து ஹெவியாக வரக்கூடியது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50-80 வாட்ஸ் வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாடலில் வந்து 3 பீஸ் வந்து இருக்கக்கூடியது உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 HP 4900, 2 HP 6300, 6900 பார்த்தோம். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 7900 வரக்கூடியது. இது மூணுமே வந்து 2.5 HP. இந்த 2.5 HP மூணு மாடல் இருக்குது. மூணு மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பண்ண 2400 வாட்ஸ் வரக்கூடியது. இது வந்து 2400 வாட்ஸ் வரக்கூடியது உங்களுக்கு வந்து வரக்கூடியது உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 HP வரக்கூடியது. இதோட பாடியோட டயா வித்தியாசம் இருக்கும், இதோட பாடி டயா வித்தியாசம் இருக்குது. இது எல்லாமே 150 bar. நம்ம முன்னாடி பார்த்தது 60-70 bar, 100 bar, 120 bar, 150 bar. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜைலோ, எக்ஸுபி, கிறிஸ்டா,
ஸ்கார்பியோ பொலிரோ இந்த மாதிரி வண்டியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு. இது என்னங்க ஒரு வண்டியை வாஷ் பண்ணலான்னு சொல்கிறீங்க, மாருதியை கழுவுறதுக்கு ஒரு மாதிரி மிஷினை சொல்கிறீங்க, ஒரு விலை சொல்கிறீங்க, அடுத்து ஸ்விஃப்ட் கழுவுறது டஸ்ட்டுனா எல்லாம் ஒன்று தானே அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். நான் சொல்கிறதுலாம் வந்து பாடியை கழுவுறதுக்கு உண்டான டஸ்ட்டை வச்சு சொல்லலை, டயரை ஃபோக்கஸ் பண்ணி தான் சொல்கிறோம். இப்போ நான் சொன்ன பாருங்கள், மாருதி 800 டயர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வந்து கிறிஸ்டாவுக்கு ஸ்கார்பியோவுக்கு எக்ஸ்யூவிக்கிற ரேடியல் டயர் பெருசாக இருக்கும். அப்போ அந்த டயருக்கு தகுந்த மாதிரி ஃபோர்ஸும் ஹெச்பியும் மாறினா தான் உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து ஃபில்ஃபில் ஆகும். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வரக்கூடியது. ஆனால் இது மூணு ரேட்டு ஒன்று தான், சின்ன சின்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வரக்கூடியது உங்களுக்கு முன்னாடி வந்து பிராஸ் கோட்டடோடு வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 7900 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பாடி க்ளோஸ் இந்த இடத்துல வந்து ஓப்பனில் வரக்கூடியது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7900 ரூபா தான், அதே 150 bar தான். இது வந்து ஃபுல் பாடியுமே க்ளோஸில் இருக்கும். இது கொஞ்சம் லாங் டைப்பான மோட்டர் வந்து இது வந்து இது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக பெரிய வண்டியெல்லாம் வாஷ் பண்ணுற அளவுக்கு வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே அதோட ஃபுல் செட்டை வந்துடும் உங்களுக்கு, அந்த ஹோஸ் பைப்பு இன்லிட் ஹோஸ் பைப்பு. நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ஃபஸ்ட்டு பேசிக் மாடலுக்கு மட்டும்தான் 6 கேரண்டி வரும், மற்ற எல்லாத்துக்குமே காப்பர் வைண்டிங் காயிலுக்கு 1 உங்களுக்கு வந்து கேரண்டி வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா. இப்போ இதில் வந்து மூணு மாடல் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த டிப்பர் லாரி டாரஸ்லாம் கழுவுற அளவுக்கு இருக்க மாடலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து 6th மாடலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிப்பர் லாரி டாரஸ் கழுவுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ரெஷர், இது வந்து 210 bar வரக்கூடிய. நம்ம 60 bar பார்த்தோம், 100 bar பார்த்தோம், 110 bar, 150 bar, 210 bar வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் லாரி டாரஸ்லாம் கழுவுற அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து. இதில் முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மோட்டரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மணி நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 6-7 ஒரு தடவை 20-40 ஆயில் வந்து மாற்றிக்கிங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9900 ரூபா வரக்கூடியது. எல்லாத்துக்குமே இன்லிட் அவுட்லெட்டு, இங்கே இருக்கிற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துலேயுமே இன்பில்ட்டாக இருக்கும், சில இதில் வெளியே இருக்கும். நீங்கள் ஒருவேளை தவறுதலாக ரொம்ப நேரம் ட்ரைவ் மோட்டர் அதாவது மோட்டர் வந்து ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் மோட்டர் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் இது ஒரு ப்ரெஸ் ஒரு 20 minutes கூல் ஆனதுக்கப்புறம் அமுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்து மோட்டர் ஆன் ஆகிடும். எல்லாம் வந்து சேஃப்டி பர்பஸோடு தான் இருக்கக்கூடியது வந்து. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 9900 ரூபா வர்றது உங்களுக்கு வந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான மாடல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11900 வரக்கூடிய, 11900 ரூபா வரக்கூடியது. இது வந்து மாட்டு பண்ணைக்கெல்லாம் நீங்கள் கழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டு பண்ணை கழுவுறதுக்கு, ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கிறீங்க, மாடு கழுவுறது, டிராக்டர் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி யூசேஜுக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும், ஃபுல் ஃபோர்ஸாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இது பூஸ்டர் பம்ப் வர்றது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டரோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா வரும், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நீங்கள் வந்து டாப் அப் பண்ணலாம். ஆயிலை ட்ரைன் அவுட் பண்ணுறது வந்து இங்கே வந்து ஆயிலில் ட்ரைன் அவுட் பண்ணிக்கலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே வந்து வந்துடும், ஓகேங்களா. அந்த பவர் லென்த் வந்து இதில் வந்து வந்துடும். இது வந்து இதில் இன்லிட்டு, இது வந்து அவுட்லிட்டு. இது இன்லிட்டு வந்துடும், இதில் வந்து அவுட்லிட் வந்துடும். இது மற்ற மோட்டரை கம்பேர் பண்ணல, இதோட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டரோட லைஃப் வந்து ஜாஸ்தி வரும். ஏன்னா ஹெவியான மோட்டருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ வீலர் சர்வீஸ் சென்டர்லாம் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காகவே நம்ம வந்து ஒரு மோட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே வந்து வண்டியை வந்து ஃப்ரீ வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் இது வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஷீட்டில் வந்துடும், பெட்டு மாதிரி வந்துடும். உள்ளே வந்து மோட்டர் இருக்குது, இது வந்து 12900 ரூபா வரக்கூடியது உங்களுக்கு வந்து. உள்ளே வந்து டெர்மினல் பாக்ஸ் வர்றது அப்படின்னால மோட்டரோட சேஃப்டி வந்து நல்லா பாதுகாப்பாக வந்து உங்களுக்கு ஓவர்லோடான கட் ஆஃப் ஆகிறது எல்லாமே பண்ணுறது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு இருக்குது. இது வந்து 12900 ரூபா. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்கு எல்லாமே பார்த்துருக்குறோம் நம்ம வந்து. நெக்ஸ்ட்டு வந்து கமர்ஷியல் யூஸ்க்கு பார்ப்போம் நம்ம. இது பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் அப்படிங்கிறதுல இது வந்து பார்த்திங்கன்னா பிளஞ்சர் டைப் மோட்ரு. பிளஞ்சர் டைப் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் கன்று வச்ச மாதிரி வரக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நார்மலானதில் வந்து கொஞ்சம் தண்ணி செலவு வந்து அதிகமாகும். மற்ற மோட்டரில் வந்து இந்த மாடல் இந்த மாடலில் வந்து தண்ணி செலவு வந்து கம்மியாகக்கூடியது வந்து. இந்த ரெண்டு டைப்பும் வந்து இதில் வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செமி கமர்ஷியலி இது வந்து பார்த்திங்கன்னா 3 HP மோட்ரு, ஓகேங்களா. 3 HP நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ட்ராலி டைப்பில் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 1.5 HP 2 HP மேலே எதுலேயுமே வந்து வராது. நம்முடைய ஓன் மேக்கில் வந்து 3 HP பண்ணியிருக்கோம். 1.5 HP 2 HP கொடுக்குற ரேட்டே தான் 3 HP கொடுக்குறோம் நம்ம வந்து. இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டே வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு வரக்கூடியதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்லிட் இங்கே வந்துடும், அவுட்லிட் வந்து இங்கே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம், சுற்றிக்கலாம், எடுத்துக்கலாம். ஒரு 10 meter ஹோஸ் ஒரு 35 feet தூரம் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 15900 ரூபா வரக்கூடியது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 15900 ரூபா வரக்கூடியது. நம்ம இன்றைக்கி வாஷ் பண்ணி பார்க்க போகிறது இந்த மாடலில் தான் நம்ம வந்து வாஷ் பண்ணி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் பேசிக் மாடல் எல்லா மாடலையுமே காட்டியிருக்கோம்.
ஸோ இங்கே இருக்க 15 மாடலுக்குமே எல்லா வீடியோவும் இருக்குது. மறுபடியும் இதை நம்ம வந்து வாஷ் பண்ணி காட்டுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3HP-லேயே இப்போ நீங்கள் மற்ற பார்த்த டொமஸ்டிக் யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓட்டலான்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஓட்டிக்கலாம், டைமிங் கணக்கு வராது. இது வந்து 3HP-ல வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் அந்த மாதிரி நம்ம முன்னாடி காட்டின மாதிரி பூஸ்ட் பம்போட வரக்கூடியதான். இதெல்லாம் வந்து 0 degree, 15 degree, 25 degree அந்த மாதிரி வந்து ஒய்டு பண்ணி எப்படி வந்து தண்ணி அடிக்கலாமோ, இந்த ப்ரெஷர் வாஷர் எல்லாமே வச்சு சிமெண்ட் தரையை ஓட்ட போடுறதுனாலும் போடலாம், செடியில் இருக்க பூ உதிராமல் இருக்கிற அளவுக்கு கூட நீங்கள் வந்து அடிச்சுக்கலான்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஹோஸ் வந்துடும், இதுக்கு வர்றதில் இல்லை எல்லாமே 10 meter ஹோஸ் வந்து வந்துடும். இது 3HP, இது வந்து மோர் தென் வந்து ஒரு 28 ரூபா, 28,000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரக்கூடியது. இது வந்து 3HP, இது 4HP-ங்க. இந்த 4HP-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்று வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல லாங் கன்று வந்துடும், உங்களுக்கு வந்து கன்று வந்துடும். இதெல்லாம் வந்து ஒரு 20-30 bus வச்சுருக்கங்க, 50-100 lorry வச்சுருக்கிறீங்க, மைன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் ஆகக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 49,900 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கூட விலை வரக்கூடியது இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்ராடில் ஃபாரினில் தான் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கேசோலைன் பெட்ரோல்லையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க, ஹைதராபாத் இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கரண்ட்டையோ அந்த காமனாக இருக்க கரண்ட்டையோ தண்ணியோ அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் கார் இருக்கும். ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறப்ப 1 liter பெட்ரோல் போட்டிங்கன்னா ஒரு 6-9 times உங்கள் காரை கழுவிக்கலாம் நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் அங்கே உள்ள கரண்ட் யூஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணுற இந்த மாதிரி கிக் ஸ்டார்டர் தான் இது. இதில் வந்து சோப் ஆயில் போட்டுக்கலாம் நம்ம வந்து. இது வந்து பெட்ரோல் டேங்க் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் எல்லாமே வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 54,000-55,000 வரும். இதில் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி ப்ரைஸ் தான். ஏன்னா ஒரு யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறது இன்னும் தேதிக்கு 2022 February பார்க்குறீங்கன்னா 5 years கழிச்சாலும் நான் பேசினது அப்படியே தான் இருக்கும், ஓகேங்களா? அதனால் விலை வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது தான் இருக்கும். கேரண்டி எல்லாத்துக்குமே வந்து 1 year உங்களுக்கு வந்து கேரண்டி இருக்குது. வாங்க நான் எப்படி வாஷ் பண்ணி காட்டுறதுன்னு உங்களுக்கு நான் வந்து ஒரு மாடலில் பர்பஸாக நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. நான் வந்து பார்த்தா எல்லாமே வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ நான் வந்து பேசிக்காக எங்கள் வீட்டில் வந்து ஒரு கார் ஒரு பைக் இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? எனக்கு வந்து ஹேண்டியாக இருக்கணும் எனக்கு வந்து. இல்லை இதில் நீங்கள் பார்த்து எல்லாமே ஹேண்டி தான். ஒரு கார்னு உங்களுக்கு என்ன மாதிரி கார் இருக்கிறது, அதுக்கு தான் நான் ஒரு காருக்குமே சொல்லி என்ன மாதிரி உங்களுக்கு தோராயமாக என்ன மாதிரி ஒரு பெரிய கிறிஸ்டா மாதிரி இருக்கிற வண்டியா, ஒரு ஃபார்ச்சூனர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7,900 ரூபாய், 2,50 ரூபாய் இருக்கிறது சரியா. பட் நான் தான் சொன்னேன் 6-300 கூட நீங்க கழுவலாம். அதான் நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு 5 lakh ரூபாய்க்கு 200 bar உள்ள ஒரு மிஷினை வச்சிருப்பாங்க. நீங்கள் 2-wheeler போனாலும் அதில் தான் வாஷ் பண்ணுவாங்க, லாரி போனாலும் அதெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க, ஒரு காருக்கு தகுந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் ஹை ஸ்பீடை வச்சு வாஷ் பண்ணால் தான் அந்த டயர் டிஸ்கில் இருக்க கிரீஸ் ஆயில் மண் அழுக்கு மட்கால க்ளீன் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஷிஃப்ட் மாதிரி வாஷ் பண்ணுற எடுத்து ஃபார்ச்சூனரை வாஷ் பண்ணிங்கன்னா இன்னொரு 20 நிமிஷம் சேர்ந்து டைம் எடுக்கும் வாஷ் பண்ணலாம். அப்போ எவ்ரி டைமுக்கு 20 நிமிஷம் கரண்ட்டு தண்ணி நம்ம அன்னெசரியாக தான் செலவு பண்ணுறோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி உள்ளதை எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணலாம். ரெண்டாவது நீங்கள் கார் மட்டும் க்ளீன் பண்ணுறோம், உங்கள் காரு, 2-wheeler, கார் நிறுத்துகிற போர்ட்டிக்கோ, பாத்ரூமு, டேங்க்கு, ஓவர் டேங்க், தண்ணி டேங்க்லாம் இருக்குல்லைங்களா, அதில் இருக்க பாசம் எல்லாமே கழுவு, அதில் இருக்க டர்ட்டி வாட்டர் எடுக்கிறதா எடுத்து நினச்சிக்கக்கூடாது. அடித்து க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் பண்ணுறது. ஏசி இந்த ஏசியோட அவுட்டோர் யூனிட்டு, ஏதாவது செடிகளுக்கு தண்ணி மருந்து அடிக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் மாடல்னு ஒன்று இருக்கும்ல, எனக்கு அதை மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறீங்களா மொத்தமாக என்ன செட்லாம்? நான் ஒரு அன்பாக்சிங், அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு இதுக்காக சொல்கிறேன் ஃபாஸ்ட் மூவிங்னு எதுவுமே, ஏன்னா நீங்கள் என்ன நாங்கள் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கார் வச்சுருக்காங்களோ எல்லாமே காட்டிடுவோம் அவங்க காருக்கு தகுந்த மாதிரி. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா 6,300, 6,900, 7,900. ஏன்னா பிஸ்னஸ் இப்போ சங்ககிரி, திருச்செங்கோடு அந்த மாதிரி இருக்கிறத இருக்கவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9,900 டிப்பர் லாரி டேரஸ் வச்சுருக்கிறது அதிகமாக வந்து கழுவுறதுக்காக வாங்குவாங்க. எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் தான் இருக்குது. பட் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒன்று ஒன்றையும் நான் வந்து வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இதில் இருக்கிற ஒன்று எடுத்து நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ ஈரோடு அண்ட் சரௌண்டிங்ஸ் இருக்கிறவங்க வந்து பார்த்தா கண்டிப்பாக அந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வரேன், நீங்கள் வந்து கொரியர் பண்ணலாமா எனக்கு? ஆ ஓகே. இப்போ நீங்கள் ஈவன் சவுத் இந்தியாவில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கு தான் நான் எவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமோ நான் வந்து கொடுக்குறோம். பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பெனியோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா, ஏன்னா 1 year கேரண்டி இருக்குது. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக புக் பண்ணி, இப்போ திருநெல்வேலிக்கு நைட்டு கேபியனில் புக் பண்ணோம்னா காலையில், இப்போ நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து தானே வர்றீங்க, எப்போ கிளம்புனீங்க நீங்கள்? நைட் ஒரு 10:30 காலையில் 5 o'clock. அந்த மாதிரி ட்ராவல்ஸ்லாம் நைட்டு புக் பண்ணோம்னா காலையில் திருநெல்வேலிக்கு வந்துடும். திருநெல்வேலி ஒன் டே தான், மேபி ஒன் டேங்கிறத எடுத்துக்குங்க. ஒன் டே அப்படிங்கிறது
நாங்கள் புக் பண்ணிவிடுவோம். மேபி டிரான்ஸ்போர்ட்காரங்க ஒரு நாள் மேபி ரெண்டு நாள் கூட டிலே பண்ணலாம். நான் ஒரு ஒரு தோராயமாக தான் நான் சொல்கிறேன். நான் என்னங்க ஒன் டே நீங்கள் ஏன்னா நடக்கிறது சகஜம் தான் இல்லை. ஏன்னா இன்றைக்கி லோட் ஆகிருக்கு, அது 90% ஒன் டேயில் போயிடும். சமயத்தில் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் அன்றைக்கே புக் பண்ணி ரெசிப்டை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருவோம். ஆமாம் ஓகே விவோஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் மாடலில் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதா எல்லாத்துக்குமே உள்ள அக்சசரிஸ் வந்து வந்துடும். சின்ன சின்ன வித்தியாசங்கள், கண்ணில் எல்லாமே சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 6300 உள்ளது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கன் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு இன்லிட் குயிக் கனெக்டர்ஸ் வந்துடும். கன்னு கிளீன் பண்ணுற நீடில் வந்துடும். ஹோஸ் காலர் வந்துடும் உங்களுக்கு வந்து. இது வந்து குயிக் கனெக்டர் ஒன்று வந்துடும். ஃபோம் பாட்டில் ஒன்று வந்துடும் உங்களுக்கு வந்து. பைப்பில் கனெக்ட் பண்ணுறது, இந்த பைப்பில் கனெக்ட் பண்ணுறது வந்துடும். இது வந்து அவுட்லெட் ஹோஸ் பைப்பு, ஹைட்ராலிக் அதாவது ஸ்டீல் ஹோஸ் பைப்பு. உங்களுக்கு வந்து ஒரு 6 மீட்ரு 18 அடி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். இது வந்து இன்லிட் ஹோஸ் பைப் வந்துடும். இந்த இன்லிட் ஹோஸ் பைப் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 மீட்ரு வரும். அதாவது ஒரு 5 அடி 6 அடி அந்த மாதிரி வரும். எதனால் இது இவ்வளோ கம்மியாக கொடுக்குறோம்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த மோட்டரை நம்மகிட்ட வாங்கினாலும் ஒரு பக்கெட்டில் போட்டாலும் தண்ணியை தானாகவே உறிஞ்சிக்கும், பைப்பில் போட்டாலும் எடுத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் போடுறப்ப நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபுட்பால் ஃபில்டர். இது வந்து பண்ணால் வந்து பார்த்தா ரெண்டு கார் வந்து பார்த்தா வாஷ் பண்ணி வந்து காமிக்க போகிறாங்க அவங்களோட மிஷினில். இப்போ நம்ம வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தா பார்க்கலாம். ரெண்டு கார் வந்து பார்த்தா அவங்க நம்மளுக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வாஷ் பண்ணுறதுக்காக. HP-ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் ஹோஸ் பைப்பு. இந்த ஹோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 அடி வரும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுனாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இருக்கிறது பாருங்க, இந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட். இந்த இன்லெட்டை வந்து நீங்கள் பக்கெட்லேயும் போடலாம், பைப்லேயும் போடலாம். இது 3 HP மோட்டர் வந்தாலும் நார்மல் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் தான் நம்ம வந்து போடுறோம். உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேஸில் தான் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு மோட்டர் ஆன் பண்ணேன்னு மறக்காமல் கன்னை வந்து அமுத்தி பிடிச்சிக்கணும். பாருங்க நம்ம எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஒரு பக்கெட் தண்ணி வந்து படிச்சிருக்கோம். நம்ம வந்து ஊற்றினோடனே ஆட்டோமேட்டிக் மோட்ரு வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க இதுக்குள்ளே டயருக்குள்ளலாம் எப்படி அழுக்கு வருது அப்படிங்கிறத பாருங்க. எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இது ஒரு டயருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், பாடிக்கு ஒரு கிளாஸ் செடி தெரியுமா, இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அடிக்கலாம். இதோட டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி தூரம் வரைக்கும் போகும். ஓகேங்களா. இது எதுக்குன்னா ஒரு பில்டிங் க்யூரிங் தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி பர்பஸ்னாலும் நீங்கள் வந்து அடிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் போக ஆரம்பிக்கும். இந்த லாக் டைப் கன்னில் இப்படி வரக்கூடியது. இதில் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி லாக் பண்ணிக்கணும். ஓகேங்களா. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கிறப்ப இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணி அடிக்கணும். இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி அண்டர் செஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க இது எப்படி வரும்ன்றது பாருங்க. பாருங்க அடிச்சுக்கிறோம். என்ன அமுத்துனா மோட்டர் ஆன் ஆகும். கண்ணை பாரு, கண்ணை விட்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். கண்ணை அமுத்துனா வந்து மோட்டர் வந்து ஆன் ஆகுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோப் ஆயில் எப்படி வாஷ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். பாருங்க பாருங்க.
ஈவினிங் 9:00 இருக்கும், சண்டே ஓப்பனிங் தான் இருக்கிறது உங்களுக்கு. முக்கியமாக அந்த ஸ்க்ரோலிங்கில் வர்ற நம்பர் எல்லா நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் இருக்குது. நிறைய நேரம் என்னென்னா ஒரு நம்பரை ஒரே நம்பரை 2-3 நபருக்கு மேலே தொடர்பு கொள்கிறப்ப அது லைன் கிடைக்காது. ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் முடிஞ்சாவோ ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு.